இன்ஸ்டாகிராமில் வந்து இயர் ஆஃப் த ஆக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டோரி டேப் வந்து காட்டிகிட்டு இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ஸ் இந்த இயர் ஆஃப் த ஆக்ஸோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் சைனீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிப்ரவரி 12 அன்றைக்கி வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து லூனார் நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள் வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்ஸு. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷத்தில் பிறக்கிறவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப விடாமுயற்சி பண்ணணும், ஸோ ரொம்ப நிறைய முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒவ்வொரு இயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐக்கான் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். ஸோ டைகர் ஆக்ஸ் கோட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயர்க்கு ஒவ்வொரு இயருக்கும் ஏற்ற மாதிரி வந்து இந்த ஐக்கானோட சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சாரி ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு நிறைய எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சுகமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து சைனீஸ் அங்கே சைனில் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க.